இந்த வீடியோவை பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்மார்ட்டாக யோசிக்கிற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் உபயோகித்த ஞாபக தந்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராமர் போன்ற மாவீரர்களும் முனிவர்களும் சித்தர்களும் உபயோகித்த ஞாபக தந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெமரி ட்ரிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டோர் ஆக போது அது ஒரு பிக்சராக தான் ஸ்டோர் ஆகும். அது ஒரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை சவுண்டு வடிவத்துலேயோ ஸ்டோர் ஆகுது, ஒரு பிக்சராக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எதையாச்சும் மெமரைஸ் பண்ணும்போது பிக்சர் வடிவமாக மெமரைஸ் பண்ணுங்க. இப்போ ஏதாவது புது விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல உங்களோட மூளை அதுக்கான வடிவத்தை தேடும். அதுக்கான சரியான வடிவம் உங்கள் மூளையால் கண்டுபிடிக்க முடியலன்னா, அதுவே ஒரு கெஸ் பண்ணி உங்கள் மூளையில் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம மூளை இயற்கையாக செய்கிறத நம்ம செயற்கையாக செய்கிறது பேர் தான் மெமரி டெக்னிக். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம மூளையில் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தோட நர்வ் லிங்க் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்து அந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அந்த புது விஷயத்துக்கு நம்ம செயற்கையாகவே ஒரு இமேஜினேஷன் மூலியமாக அதுக்கு ஒரு வாசனையை கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு கலரை கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஒளியை கொடுக்க போகிறோம், அப்புறம் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி அந்த புது விஷயத்துக்கு நம்ம கொடுக்கறது மூலியமாக அந்த புது விஷயம் பழைய விஷயங்களான அந்த வாசனை, கலர், சவுண்டு, டைமென்ஷன் கூட நர்வ் லிங்க் ஃபார்ம் ஆகும். அந்த நர்வ் லிங்க் மூலியமாக அந்த புது விஷயம் காலத்துக்கும் மறக்காமல் உங்கள் மூளையிலேயே நிலச்சி இருக்கும். இப்போது நான் சொன்ன விஷயங்களை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இது இன்னொன்று விதமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் ஆப்பிள் என்ற வார்த்தையை உங்கள் மூளையில் யோசிச்சு பாருங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் யோசிக்க போது உங்கள் மூளை ஆப்பிளோட பிக்சரை மட்டும்தான் தரும். இப்போது அந்த ஆப்பிளோட கலரை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆப்பிளை கடிக்கும் போது அதோட சவுண்டை இப்போது யோசிச்சு பாருங்கள். இப்போது அந்த ஆப்பிளோட வடிவத்தை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல சொல்ல உங்களால் இதை இமேஜின் பண்ண முடியுதுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் மூளை ஏற்கனவே அந்த ஆப்பிளுக்கான லிங்கை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஆப்பிளோட கலரை யோசிக்க சொல்ல போது உங்களால் அதை யோசிக்க முடியுது. இப்போ இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம எப்படி நிறைய விஷயங்களை ஞாபகிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த பொருட்களை உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பேனா பென்சிலை தேடிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி ஐந்து விஷயங்களை மட்டும் இல்லை, ஆயிரம் விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மெமரி டெக்னிக் மூலயமா. வாங்க பார்க்கலாம். முதல்ல பனானா, அதுக்கப்புறம் பேனா, அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், கடைசியாக கிமூசை. இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க கிமூசைனா என்ன அப்படின்னு. நான் அதை உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த பொருட்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நீங்கள் வெறும் இமேஜினேஷன் ஒண்டி பண்ணால் போதும். முதல்ல அந்த பனானாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வண்ணத்தை கொடுங்க. எப்போவுமே நீங்கள் மஞ்சள் வண்ணத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கற்பனைக்கு ஏற்றால் போல் நீங்கள் வந்து எந்த வண்ணத்தை வேணால் நீங்கள் வந்து அந்த பனானாவை கொடுக்கலாம். மஞ்சள் இல்லாமல் சிகப்பு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி எந்த வண்ணத்தை வேணால் நீங்கள் தரலாம். இப்போ இந்த பனானாவை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக தான் இருக்கும். ஆனால் உங்கள் கற்பனையில் அதோட கலரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கலரை மாற்றுறது மூலயமா உங்கள் மெமரியில் அந்த பனானா ஸ்ட்ராங்காக லிங்க் ஆகிடும். அந்த வாழைப்பழத்தோட அளவை நீங்கள் எப்போவுமே இயல்பாக இருக்கிற அளவில் தான் கற்பனை செய்யணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதோட அளவை பெருசாகவோ இல்லை சிறுசாகவோ உங்கள் கற்பனையெல்லாம் மாற்றிக்கலாம். அது மாதிரி மாற்றுறது மூலயமா என்ன ஆகும்னா, உங்கள் மூளை வந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை இப்போ நீங்கள் நினைக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அது வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை ரொம்பவே கவனமாக உங்கள் மூளையில் ஸ்டோர் பண்ணும். உங்கள் மூளை எப்போவுமே வித்தியாசமாக இருக்கிற விஷயங்களை தான் அதிக கவனத்தோடு ஞாபகம். உங்கள் மூளையில் இருக்கிற மெமரி கார்டுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் என்னென்னா, அதுக்கோட வண்ணம், அதோட ஸ்மெல், அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட், அதுக்கப்புறம் அதோட வடிவம், அதோட ஒளி, இதெல்லாம் தான் உங்கள் மூளையோட மெமரி கார்டுக்கு ஷார்ட்கட், அதாவது ஷார்ட் ரூட். இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் கற்பனையோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா
நீங்கள் எந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த விஷயத்தை அந்த விஷயத்தோடு சேர்த்திங்கன்னா போதும், அது வந்து உங்கள் மூளையில் ரொம்ப சுலபமாக நீண்ட காலத்துக்கு அந்த விஷயங்களை உங்கள் மூளை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தான் உங்கள் மூளைக்கு வந்து ஒரு ஷார்ட்கட். ஆரம்பத்தில் பார்த்த வார்த்தைகளில் கடைசியாக கிமூசன்னு ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்க, அது என்னடான்னு யோசிச்சிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த கிமுச வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தையே இல்லை, அது ஒரு ஜெர்மன் வார்த்தை. இந்த மாதிரி புது வார்த்தை உங்கள் மூளைக்கு போகும்போது உங்கள் மூளை பிளாங்க் ஆகிடும், அதோட அர்த்தத்தை உங்கள் மூளை தேடிக்கிட்டே இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி இருக்கும், இல்லைனா அதை கண்டுக்காமல் விட்டுருக்கும். இந்த ரெண்டுத்துல நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த கிமுசனா என்னன்னு பார்ப்போம். இந்த கிமுசனா வெஜிடபிள்ஸ்னு மீனிங், அதாவது காய்கறிகள்னு தமிழில் அர்த்தம். இப்போது கிமுச வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதோட ஒளியை பிரிக்க போகிறோம். கி ப்ளஸ் மவுஸ், கிமுச. கீனா நெய், மவுஸ்னா எலி. இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு அண்டாவில் நெய் விட்டு அதில் காய்கறியை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்க போது அதோட வாசனையையும் அதோட மனத்தையும் உங்கள் கற்பனையில் உணரணும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு இருக்க போது திடீர்னு ஒரு எலி வந்து அந்த அண்டாவில் விழுந்துருது. விழுந்த உடனே அந்த நெய்யெல்லாம் தெரிக்குது, தெரித்து உங்கள் மேலெலாம் விழுது. இந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்ய போது ஒரு கதையாக உங்கள் மூளையில் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் பல வருஷம் கழித்து அந்த கிமுச வார்த்தையை கேட்டால் கூட உங்களால் சரியான விடையை சொல்ல முடியும். அதுக்கான அர்த்தம் வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகள்னு. இதுதான் இந்த டெக்னிக்கோட மகிமை. அதாவது இந்த மாதிரி நீங்கள் கதையை ஃபார்ம் பண்ண போது, அந்த கதையை ஃபார்ம் பண்ணி லிங்க் ஃபார்ம் பண்ண போது, நீங்கள் எந்த ஒரு புது விஷயம், அதாவது எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து நிறைய நாட்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கதை ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, இது ரொம்ப சுலபமான விஷயம். நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது லாங்குவேஜையே சுலபமாக கற்றுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த பொருட்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.